அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. கூண்டாஸ் வந்து கோட்டானு போடுவாங்க, மாசம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 5 கூண்டாஸ் போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், என்ன வந்து கூட்டிகிட்டு போய் கொலையை ஒத்துக்க சொன்னாங்க. நான் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இங்கேருந்து மாறி போயிட்டார். என்னை யாரும் பெயிலே எடுக்கலை, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறேன். இவங்க பிடிச்சதில் ஒருத்தர் தான் உண்மையான குற்றவாளி, மீன் மூணு பேர் அப்பாவிகள். அவர் தான் என்னுடைய நண்பர் தான் அந்த கொலை. இப்போ உன் நண்பர் எங்கே என்னோடனே, என் 10 வயசு பையனை என் அப்பா கொலை பண்ணிங்கன்னா அம்மாவை தான் கொலை பண்ண போனோம். அவங்கள கொலை பண்ணி வயிற்றுல குத்தம் போதும் அவனும் போலீஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கிரைம் மீட்டிங்கில் பேசினாங்க. உங்களை பிடிச்சி செத்து போனவங்க ரத்தத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, சேமிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் பையன் கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே, எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், கொலை பண்ணால் என்ன பண்ணுவேன், நீங்கள் ஆள் ஆர்த்திகளில் தான் கிட்ட சொல்லுவேன், அசோக் நகரில் உன்னை கொலை பண்ண சொன்ன. இப்போ நீங்கள் பார்த்த படத்தில் தப்பு பண்ணாமல் அவங்க குற்றவாளி ஆகப்பட்டாங்க. நான் எப்படி, நான் 12 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், வெறும் ரொட்டியை மட்டும் சாப்பிட்டுட்டு. இப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஜனநாயக நாட்டில், நீதித்துறை நிலைமையே இதுதான். 16 ஆண்டு காலம் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக வந்து ஜெய் பீம் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி ரொம்ப ஒரு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பரபரப்பு உருவாக்கியிருக்கு. படத்தை குறித்து பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை, இந்த நேர்காணல் நோக்கம் அல்ல. ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து வெகு காலமாக காவல்துறையில் இருந்தவர் மற்றும் தற்போது வழக்கறிஞராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உண்மையிலேயே குற்றமற்ற நபர்கள் மேலே வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு அவங்களெல்லாம் வந்து மாட்டிவிடக்கூடிய விஷயங்களை வந்து காவல்துறை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா இப்போ கூட? ரொம்ப காலமாக வெள்ளக்கார காலத்திலேருந்து காவல்துறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதில் மறைக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. நான் காவல்துறையில் இருக்கும்போதே புத்தகமே ஒன்று எழுதியிருந்தேன், குற்றவாளிகளின் உலகம் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இது ஒரு அத்தியாயமாகவே நான் எழுதியிருந்தேன், பலிகடா ஆக்கப்படும் குற்றவாளிகள் அப்படின்னு. காவல்துறையில் இருக்கும்போதே அந்த புத்தகத்தை உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் கொடுத்தேன், யாராலையும் அவங்க அதை வந்து தப்புன்னு பேச முடியலை. இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருந்தது. அதில் வந்து ஒன்று வந்து இந்த பலிகடை ஆக்கப்படும் குற்றவாளிகள், இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது திருப்பி திருப்பி அவன் மேலே ஏதாச்சும் ஒரு வழக்கம் போட்டு அதை உள்ளே தள்ளுவாங்க. அது காவல்துறையில் வழக்கமாக நடக்கிறது. நாங்கள் உள்ளே இருக்கும்போது இதுக்கு எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருக்கோம். கூண்டாஸை வந்து கோட்டானு போடுவாங்க, மாதம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 5 கூண்டாஸ் போடணும்னு. அவன் என்ன பண்ணுவான், ஆள் கிடைக்காது, புது குற்றவாளி கிடைக்காது, ஏற்கனவே இருந்தவன் 4 பேர் திருப்பி கொண்டு போய் உள்ளே ஜெயிலில் போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சகஜமாக நடந்திருக்கு. அலெக்சாண்டர்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் வீட்லேயே திருடு போச்சு. ஒரு அந்த டைமில் திருடு போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வீட்லேயே திருடிட்டேயான்னு குற்றவாளி மேலே கோவப்படுவாங்க. ஆனால் அலெக்சாண்டர் வந்து கோவப்படலை. அவர் என்ன பண்ணார், ஏன் வீட்லேயே திருடுன அந்த குற்றவாளியை நான் பார்க்க விரும்புகிறேன், அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னார். கூட்டிகிட்டு வந்தவர் கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் திருடுனேன் அப்படின்னு தான் கேட்டார். அப்போ அவன் சொல்லியிருக்கான், ஐயா உங்கள் வீடுன்னு தெரியாது, தெரியாமல் திருடிட்டேன். இல்லை இல்லை, நீ ஏன் திருடணும்னா, ஏழ்மை தான், என் குழந்தைகளை படிக்க வைக்க பணம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லைன்னு ஒன்று. சட்டப்படி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் ஜெயிலிருந்து வர்ற வர அந்த அவன் வீட்டுக்கு வந்து மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுத்தார். அந்த குழந்தைகள் எல்லாம் அவர் படிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழித்து ஜெயிலிருந்து திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே அவனுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை ஒரு ஸ்கூலில் வாங்கி கொடுத்தார். ஆனால் கொஞ்ச நாளில் 1 வருஷம் கழித்து பார்த்தா அவன் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கலன்னு செய்தி வந்தது. அப்போ விசாரித்தா பழைய குற்றவாளின்னு அவனை ஒரு கூண்டாசில் ஒரு கேஸில் போட்டு ஜெயிலில் திரட்டான். அப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு அவனை திரும்பி கூண்டாசிலிருந்து எடுத்தார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழைய குற்றவாளிகளை போடுறது நிறைய நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கில் குற்றவாளி கிடைக்கலன்னா மேலதிகாரிகள் சத்தம் போடுவாங்க, ஏன் குற்றத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரை இது அப்பாவி ஒரு ஆளை பிடிச்சி அந்த கேஸை முடிக்கிறது, இது வந்து காவல்துறையில் நிறையா நடந்திருக்கு. நான் காவல்துறையில் இருக்கும்போது 1998 இதே மாதிரி ஒரு வழக்கு நடந்தது. ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் இருக்குது, பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். அங்கே ஒரு காசிமேரில் ஒரு கொலை நடந்தது, கடற்கரை ஓரம்.
அதில் ஒரு டூ வீலரை போட்டுட்டு போயிட்டாங்க பணத்தோடு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணும்போது அன்னைக்கு அந்த வழக்கு விஷயமா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நான் டியூட்டியில் இருந்தேன், நானும் போயிருந்தேன். அப்போ வந்து லோக்கல் ரவுடி அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்க. அவனை பார்த்தா எனக்கு ரவுடியாகவும் தெரியல. ராயபுரத்துலேருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவன் நல்லா டீசெண்டாக பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு நல்லா இருந்தான். இவன் அந்த கேஸில் இது பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. நான் வந்து இதுக்கு நான் உடந்தையாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் ரவுடின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரவுடித்தனம் பண்ணதுக்கு கேஸை போடுங்க, கொலை வழக்கில் போடுறதுக்கு நான் உடந்தையாக இருக்க முடியாதுன்னு எனக்கும் உயர் அதிகாரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நான் வெளியில் வந்து டிஜிபிகிட்டே போய் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணினேன். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்று அவர் டிஜிபி சிட்டி போலீஸு கமிஷனரை கூப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் அது கடைசி எப்படி போச்சுன்னா, இது எப்படி வெளியில் போச்சு, நீங்கள் எப்படி இதை வெளியில் சொல்லலான்னு ஏன் மேலேயே நடவடிக்கை எடுத்தாங்க. இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. ஒரு வருஷம் எனக்கு சம்பளம்லாம் இல்லாமல் போச்சு. 2004 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை நான் ஒரு வருஷம் சம்பளம் வாங்கலை. எங்கள் குடும்பமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஒரு வருஷம் சம்பளம் இல்லாமல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அந்த கொலையை வந்து நான் மூணாவதால் வந்து போடுறதுக்கும் உடன்பட மாட்டேன் நான் சொன்னதுக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருந்தது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அப்போ நான் ஜெயில் இதுக்கு போவோம், ஜெயில் டெஸ்ட்டுன்னு போவோம். அதாவது ஏற்கனவே தண்டனை வாங்கின குற்றவாளிகள் உள்ளே இருக்காங்களா இல்லை வேறு யாரும் மாற்றி வச்சுருக்காங்களான்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கு நான் உள்ளே போனேன். அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு குற்றவாளியை ஜெயிலில் பார்த்தேன். என் பக்கத்திலே அவன் நின்றுக்கிட்டு, ஏன்னா இங்கே உள்ளே போய் நாங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் போடும்போது மற்ற குற்றவாளிகள் கூட நின்று எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவனை கூட்டிகிட்டு வாங்கலாம் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அவன் வந்து என்னை பக்கத்தில் நின்றுக்கிட்டே, ஐயா என் மேலே கேஸ் போட்டுறாதீங்க, என் மேலே புதுசாக கேஸ் போட்டுறாதீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். அது எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. அப்போ தான் நான் அவனை கூப்பிட்டு, ஏன் என் மேலே புதுசாக கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், உன் மேலே எப்படி புது கேஸ் போடுவாங்க அப்படிங்கும்போது, அப்போ அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னான். அது என் மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதித்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நாள் என் மனைவியை கூப்பிட்டு, என்னுடைய சரகத்தில் ஒரு கொலை நடந்துருச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலை, மேலதிகாரிகள் என்னை ரொம்ப வந்து இது கடுமையாக பேசுகிறாங்க, என் வேலைக்கே பிரச்சனை வந்துருப்பியாக இருக்குது, உன் கணவர் அந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்க சொல்லு, நான் உனக்கு பணம் தரேன், உன் கணவரை வந்து பெயிலில் எடுத்து இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கார். அவன் சொல்கிறான், அந்த மாதிரி சொன்னார். என் மனைவி ரொம்ப நாள் இங்கே வேலை பார்த்ததுனால அவர் சொன்னதை நம்பி அவர் கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போய் கொலையை ஒத்துக்க சொன்னாங்க. நான் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இங்கேருந்து மாறி போயிட்டார். என்னை யாரும் பெயிலையும் எடுக்கலை, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிற பணம் வசதியும் எனக்கு இல்லை, எனக்கு ஆயுள் தண்டனை கிடச்சிருச்சு, 8 வருஷம் ஜெயிலில் இருக்கேன், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து கடைகள்லையும் இதுலேயும் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அதனால தான் சொன்னேன் மேற்கொண்டே என் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதீங்கன்னு நான் உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இது வந்து எனக்கு ஒரு வாரமாக தூக்கமே வரல. இப்படியெல்லாம் சமுதாயத்தில் நடக்குது. அதுவும் காவல்துறைங்கிறது எவ்வளோ புனிதமான துறை, எவ்வளவு நல்ல அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, கடமை உணர்வு உள்ள ஒரு அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி சில அதிகாரிகள்னால ஒட்டு மொத்த காவல்துறைக்கே கெட்ட வருது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கொலை வழக்கில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லி என்ன சொன்னான். அது எனக்கு ஆழமாக பதிஞ்சதுனால தான் நான் முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்காக பல தண்டனைகளை அனுபவித்து நான் காவல்துறையை விட்டு விருப்ப ஓய்வில் அதுக்கப்புறம்தான் 2005 வெளியில் வந்தேன். எதுக்கு இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, இப்போ படமாக வந்தது ரைட், இந்த படமாக வந்தது ஒரு சந்துரு போட்டேன்னு சொல்கிறாரு வழக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை, நீங்கள் சினிமாவில் பார்க்குறதுனால உங்களுக்கு புதுசாக இருக்கும். புகழேந்தின்னு ஒரு வக்கீல் அவர் இது மாதிரி நிறைய வழக்குகள் போட்டிருக்கார், அவர்கிட்ட நிறைய அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. அதனால் இது நடந்து நான் வழக்கறிஞராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தது வந்து பார்க்கும்போது நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிரபராதியை ஜெயிலில் போடுறது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. தன்னை சீக்கிரம் வழக்கை கண்டுபிடிக்க முடியலை, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக ஒரு நிரபராதியை போடுறதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அதனால் இந்த மாதிரி வழக்கு நடந்தது. இது சம்மந்தமாக படம் வந்திருக்குங்கிறதுல சில விஷயங்கள் உடன்பாடு இருக்குது. ஆனால் படத்தில் வந்த ஒட்டுமொத்த இதுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த படத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சில மிகைப்படுத்தியிருக்காங்க. நீங்களே கூட இப்போ சொல்லும்போது இது போன்ற பொய் வழக்குகளால் பாதிக்கப்பட்ட நபர் எங்கிட்ட பேஜை ஷேர் பண்ணும்போதே நான் ஒரு வாரம் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் உங்களை பற்றி விசாரிக்கும் போதும் சரி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போதும் சரி,
நீங்கள் உங்கள் மேலேயே ஒருத்தர் பொய் வழக்கு போடுறதுக்கான விஷயங்களெலாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அந்த தருணங்கள் எப்படி சார் இருந்தது? எப்படி சார் கடந்து வந்தீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் நான் காவல்துறை விட்டு 2005 நான் வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வழக்கறிஞரானேன். வழக்கறிஞர் ஆகும்போது 2009 எனக்கு ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலையை பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு முன்ஜாமீன் கேட்டு ஒருத்தர் வந்தார். அப்போ நான் கொலை வழக்கை எடுக்கிறதில்ல, என்னுடைய வெப்சைட்லேயே போட்டிருப்பேன். அதாவது குற்றவாளிகளுக்கு வந்து எங்களுடைய சர்வீஸ் கிடையாது, நோ சர்வீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ்ன்னு என்னுடைய வெப்சைட்லேயே நான் போட்டிருக்கேன். நீங்களும் இன்றைக்கி பார்க்கலாம். ரெண்டு விஷயம் அதில் போட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தவறு செய்திருந்தால் என்னை சந்திக்க வேண்டாம்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது, நோ சர்வீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை உங்கள் எதிரிகளால் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு மூணுமே என் வெப்சைட்டில் போட்டிருக்கேன். பலரும் என்கிட்ட கேட்டாங்க, ஒரு வழக்கறிஞர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லையே, இது நீங்கள் எப்படி இதை இது போட்டீங்கன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் மகாத்மா காந்தி அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் வீட்டு வாசலில் இதை எழுதி போட்டு இருந்தார். அதனால் வழக்கறிஞர்கள்லாம் இதை வந்து பாடமாக வச்சுக்கணும். என்ன அண்ணாவே சொல்லியிருக்காரு, சட்டம் ஒரு இரட்டலை, வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வழக்கறிஞர்களுக்கு இந்த கடமை இருக்குது அப்படின்னு தான் காந்தி சொன்ன பழமொழியை பின்பற்றி இதை போட்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்னாச்சு, கொலை பண்ணிவிட்டு அந்த வழக்கில் ஏன்ட்ட ஒருத்தன் வந்து முன்ஜாமீன் வேணும்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து கொலை கேஸெல்லாம் எடுக்கிறது இல்லை. இல்லை, அவர் சொன்னார் அவங்கள்ட்ட நான் தான் கொலை பண்ணு சொல்லிட்டாரா? ஆமாம், அதுக்கு தானே முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்கார். முன்ஜாமீன் கேட்டு அதுவும் நான் எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் வந்தான். அந்த வேலை பார்த்தவர் கூட்டிகிட்டு வந்தவர் வந்து என்கிட்ட பல விஷயங்கள் சொன்னான், எப்படி கொலை நடந்தது என்ன இது. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் முன்னாடி இருந்த டிவி ஓடுது, அதே கொலை வழக்கில் கமிஷனர் சொல்கிறாரு, 4 பேரையும் பிடித்து விட்டோம்னு கமிஷனர் சொல்கிறாரு. அப்போ அவன் என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், திரும்பிப்பார் அந்த டிவியை, டிவியில் கமிஷனர் சொல்கிறாரு 4 பேரை பிடிச்சிட்டோன்னு, நீ சொல்கிற வழக்கு அந்த வழக்கான அவன் திரும்பி பார்த்து கேட்டுட்டு இதே வழக்கு தான், அவங்க 4 பேரை பிடிச்சிருக்காங்க, இல்லை இல்லை ஏனாலும் அதில் சேர்ந்துருக்கான், இவங்க பிடிச்சதில் ஒருத்தர் தான் உண்மையான குற்றவாளி, மீதி 3 பேர் அப்பாவிகள், அவர் தான் என்னுடைய நண்பர் தான் அந்த கொலை. இப்போ உன் நண்பர் எங்கன்னு நீங்கள் ஃபோனில் பேசுங்கன்னா, அவன் விழுப்புரத்தில் இருந்தான், ஃபோனில் கேட்டேன், ஆமாம் சார் நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நானும் இன்னொருத்தரும் பண்ணோம், அதில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், அவரை நான் காட்டி கொடுத்துருவார்னு பயந்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த முன்ஜாமீனை கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் நான் அக்கறையில் என்ன பண்ணேன், காவல்துறை உயரதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணி இது என்ன பண்ணணும்னா, விடவே விடாதீங்க, ஆதாரங்களை சேகரியுங்கள்னாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொன்னதை பூரா ஸ்பை கேமரா என்னுடைய ரூமில் இருக்கிறத நான் ஆன் பண்ணி அவன் சொன்ன எப்படி கொலை பண்ணாங்கிறத விவரித்தான் பாருங்கள், அத்தனையும் நான் எடுத்தேன். அதில் ஒரு 10 வயசு பையனையும் கொலை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மனசுக்குரிய கஷ்டமுள்ள விஷயம், 10 வயசு பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன். அதை கூட நான் கேட்டேன், 10 வயசு பையனை ஏன்ப்பா கொலை பண்ணிங்கன்னா, அம்மாவை தான் கொலை பண்ண போனோம், அவங்கள கொலை பண்ணி வயிற்றில் குத்தும் போது சத்தம் கேட்டு கிச்சன்லேருந்து பையன் வந்துட்டான், நாங்கள் பகல் 10:30 போனோம், பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு. ஆனால் பையன் வெளியில் வந்தவுடனே இவன் வெளியில் சொல்லிடுவான்னு அவனையும் குத்துனதா அதில் வாக்குமூலம் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இதை போய் ஒரு காவல்துறை உயரதிகாரியோட, மாம்பழத்தில் இருந்த காவல்துறை உயரதிகாரி டெப்புட்டி கமிஷனர் கமிஷனரே சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட போய் கொடுங்க, அவர்கிட்ட போய் கொடுத்தான். கொடுத்த 2வது நாள் ஜூனியர் உடன் பத்திரிக்கையில் இந்த செய்தி வந்துருச்சு. இது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய அசிங்கமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம 4 பேரை பிடிச்சிருக்கோம், இப்போ ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான், இவர் கொடுத்த விஷயம் வெளியில் போயிடுச்சுன்னு ஒன்று, ஏன் மேலே கோபமாக இருக்காங்க, என்ன யார் உங்கள் மேலே கோபப்பட்டது? அந்த உயரதிகாரி, இவர் தான் பத்திரிக்கைக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஏன் மேலே கோபமாக இருக்காங்க. சரி, கோபமானதை பற்றி இதில் என்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன்னா காவல்துறையில் நிறையா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுப்பாங்க, பத்திரிக்கைக்கு பல சோர்ஸ் இருக்குது, அது பண்ணுவாங்க, என்கிட்டவையும் கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவன் கொலை பண்ணேன்னு சொன்னானா அவனை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு, இதே ஆர்த்திரி அசோக் நகரில் தான் இந்த அக்கிரமெல்லாம் நடந்தது, அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவனும் போலீஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்கணும்னு சொல்லி என் மேலே கைது பண்ணுறதுக்கு என்னை துரத்துனாங்க. 2009 இது நடந்தது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு தீபாவளினா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இது நடந்தது. அப்புறம் என்ன துரத்துனாங்கன்னு நான் நண்பர் 2-வீலரில் ஏறி இங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஆந்திராவுக்கு போய் கோயில்கள் ஒவ்வொரு கோயில்லையும் போய் அடைக்கலம் புகுந்து எனக்கு முன்ஜாமீன் நான் போட்டேன். இதே ஹைகோர்ட்டில் எனக்கு முன்ஜாமீன் போட்டேன். உங்களை தொடர்ந்து தேடிருப்பாங்க? ஆமாம், தொடர்ந்துருப்பாங்க. என்னை தொடர்ந்து 2 பேர் தேடுறாங்க, ஒன்று போலீஸ், இன்னொன்று இந்த எவனை காட்டி கொடுத்தனோ கொலை பண்ணான் அவன் ஒன்று கொலை பண்ணாமல் விட மாட்டேன், அவன் துரத்துறான், போலீஸ் வந்து என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறது துரத்துறாங்க. எனக்கு புரியலை,
போலீஸ் என்னையாக பிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட டிரைவராக இருந்தார் சிட்டியில், அவன் சென்னை சிட்டியில் நான் இருக்கும்போது, அவர் வந்து இப்போ இங்கே ஹெட் கான்ஸ்டபுளாக இருந்தார். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா உங்களுக்கு க்ரைம் மீட்டிங்கில் பேசுனாங்க, உங்களை பிடிச்சி செத்துப்போனவங்க ரத்தத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, சேமித்து அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் சட்டையில் ஒட்டி நீங்கள் தான் அந்த கொலையை செய்த முதல் குற்றவாளின்னு உங்களை ஆக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க, தயவுசெய்து வந்துடாதீங்கன்னா. ஆக 30 நாட்கள் ஊர் ஊராக ஒவ்வொரு ஊராக சுற்றிக்கிட்டு, எனக்கே தெரியல ஏன் நம்மளை துரத்துறாங்கங்கிறது எனக்கே புரியலை. ஊர் ஊராக சுற்றினேன், எங்கெங்கேயோ போய். 2009 இது நடந்தது. எனக்காக அரசாங்கத்திடம், முதலமைச்சரிடம், துணை முதலமைச்சரிடம் அத்தனை பேர் பேசினாங்க, அவங்க இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டாங்க. ஆக எல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து சுதந்திரம்னு நீதியரசர் இதை எடுத்து அவர் தான் என்னை காப்பாற்றினார். காவல்துறையினரை கடுமையாக சாடி, நீங்கள் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் தப்பாக இன்வெஸ்டிகேஷனை பண்ணிவிட்டு உண்மையை சொன்ன ஒருத்தரை துரத்திக்கிட்டு இருக்கீங்களே, அசிங்கமாக இல்லையான்னு சொல்லி எனக்கு முன்ஜாமீன் கொடுத்து இது பண்ணார். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க எதிர்த்து. ஆக கிட்டத்தட்ட 800,000 ரூபா செலவாச்சு நான் ஏன் வந்து இந்த வழக்கை விட்டு வெளியில் வரேன். அப்போ என்ன போன்ற ஒருத்தருக்கு 25 ஆண்டு காலம் காவல்துறையில் பணிபுரிஞ்சிருக்கேன், 16வது ஆண்டு காலம் நான் வழக்கறிஞராக இருக்கேன், ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவருக்கு ஒரு காவல்துறையில் இருந்த எனக்கே சட்டையில் ரத்தத்தை ஒட்டி அந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இந்த படத்தில் வர்ற கதை மாதிரி என் கதையில் நான் பாதிக்கப்பட்டேன். லாக்அப் டெத்து தான் ஆகலை என் கேஸில். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் மேலே வழக்கு போட்டதை பற்றி கூட பெருசாக இது பண்ணலைண்ணா. ஆனால் என் குடும்பத்தினருக்கு கொடுத்த தொந்தரவு தொல்லைகள், ஏன்னா நைட்டு காலையில் ஆனால் தீபாவளி, நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்குள்ளே அத்தனை போலீஸ் உள்ளே வந்துட்டான். அந்த போலீஸில் அந்த வீட்டில் தான் நான் காவல்துறையில் இருக்கும்போது எத்தனையோ பேர் மாலைகள் வந்து போட்டிருக்காங்க, நான் மற்றவர்களுக்கு செய்த விஷயங்களுக்காக இப்போ ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, பணம் வாங்கி என்னை கௌரவப்படுத்தியிருக்காங்க. அந்த தெருவிலையே வந்து என் மேலே அவ்வளோ மரியாதை, அவ்வளோ போலீஸ் அதிகாரிகள் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு. ஆனால் அதே வீட்டுக்கு என்னை ஒரு குற்றவாளியாக்கி நைட்டு 11:30 வந்து 10-15 போலீஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்னுடைய வயதான தாய் தந்தையர் 2 பேர் 80 வயதானவர்களை 12:30 எழுப்ப சொல்கிறாங்க, தூங்கி கிடந்தவங்க. அவங்க எங்கள் ஃபாதரும் எங்கள் அப்பாவும் தந்தையும் தாயாரும் எழுந்தவுடன் அவங்க என்ன போலீஸ் நிற்கிறதுன்னு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு அதிர்ச்சியில். அவங்கக்கிட்ட உங்கள் பையன் கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனேயே என்னுடைய தாயாருக்கு அங்கேயே பேரலைட்டி கட்டாக வந்து வாய் பேச முடியாமல் போயிடுறாங்க. இவ்வளவு நடந்தது 2009. அது மட்டும் இல்லை, நான் குடியிருந்த வீட்டில் இருக்கிற வீட்டு ஓனரை கூப்பிட்டு, நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன், வீட்டு ஓனரை கூப்பிட்டு இவங்களை 24 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் தூக்கி அடித்து வெளியில் வேத்தலைன்னா உங்கள் மேலே வழக்கு போடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டி, நான் அலுவலகம் வச்சுருந்த அண்ணா நகரில் வந்து அவ்வளவையும் தூக்கி வெளியில் போடுங்க, 24 மணி நேரத்தில் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து மிரட்டி. ஆக இவங்களாச்சும் ஒன்றும் படிக்காதவங்க, பொருளாதாரத்தில் கீழே இருந்தவங்க, நான் இவ்வளோ படிச்சிருந்து இவ்வளோ பதவியிலிருந்து பொருளாதாரத்தில் இது இருந்து எனக்கும் இவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுக்கப்பட்டதுன்னா, அப்போ பொய் வழக்குகள் போடுறதுல வந்து பல இதுங்களில் இப்படி நடக்கிறது உண்மைதாங்கிறதுக்கு நானே ஒரு முன்னுதாரணம். சார், நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனதையும் இங்கே உணர்த்தி பேசியிருந்தீங்க, 2009 போடப்பட்டது, பிறகு 2011 தான் குற்றமற்றவர் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கிடைச்சதாக சொல்கிறீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி சார் நடந்துச்சு ஆக்சுவலி? இல்லை, அதுக்கப்புறம் நான் என் மேலே குற்றம் சுமத்தி என்னை வெளியே இது பண்ணி பத்திரிகையில் செய்து வந்த உடனேயே ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நத்தம் விஸ்வநாதன் ஒரு மந்திரி, அவரை வச்சு சட்டசபையில் எனக்கு ஆதரவாக பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா என்னை அவங்களுக்கு நல்லா தெரியும், வழக்கெல்லாம் பார்த்துட்டு இது என்ன கொடுமையாக இருக்குது, காவல்துறை ஏவல்துறை தினமணியில் வந்த இது இன்னும் கூட என்கிட்ட ப்ரெஸ் கட்டிங் இருக்குது, நத்தம் விஸ்வநாதன் தமிழக சட்டசபையில் அப்போ எதிர்கட்சி அண்ணாதிமுக, காவல்துறை ஏவல்துறை அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், ஸ்டாலின் துணை முதலமைச்சர், ஸ்டாலின் காவல்துறை ஏவல்துறை ஆகிவிட்டதுன்னு நத்தம் விஸ்வநாதன் பேசினார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நீ நம்மளை வந்து நிரபராதின்னு சொல்ல ஒருத்தவங்களும் ஆச்சரியிருக்காங்களே. அப்புறம் 2011 ஜெயலலிதா மேடம் திரும்பி சிஎம்மாக வந்த உடனே நான் எதுவும் அவங்கள போய் பார்க்கலை, எதுவும் சொல்லலை, என்னுடைய வழக்கு இதை எடுத்து இதை உடனே தள்ளுபடி செய்யுங்க, இது காவல்துறைக்கே மிகப்பெரிய கேவலம், காவல்துறையில் பணிபுரிஞ்ச ஒரு நேர்மையான அதிகாரியை இப்படி போய் குற்றவாளி ஆக்கிறதுக்கு பண்ணியிருக்கீங்களே, ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொடுக்கறதுக்கு தானே அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில்
இந்த வழக்கு வந்து அவங்க விசாரிச்சுட்டு இது ஒரு நிரபராதி சம்மந்தம் இல்லாமல் கேஸ் போட்டிருக்காங்கன்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து அந்த தீர்ப்பு நகர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டும் என் மேலே உள்ள வழக்கு எடுத்தாங்க. ஆக அந்த வழக்கிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. எனக்கு செலவான பணம் 8 லட்சம் ரூபாய். அப்போது ஒரு பணபலம் இல்லாதவன் வேறு ஒரு அறிவு, அதாவது நல்ல படித்த அறிவு இல்லாதவங்க எல்லாம் எப்படி இது இந்த மாதிரி பொய் வழக்குகள் போட்டால் தப்பிக்க முடியும்? ஸோ நான் ஓப்பனாக ஏன் சொல்ல வருவேன்னா, இது காவல்துறையில் நடந்தது. இன்றைக்கி படத்தில் வருதுங்கிறதுக்காக நான் எத்தனையோ பேட்டிகளில் காவல்துறையை உயர்த்தி பேசியிருக்கேன். காரணம் வந்து காவல்துறையில் நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன அலெக்சாண்டர்லாம் வந்து குற்றவாளிக்கே இப்போ வேலை வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடுக்கு மாதம் பணம் கொடுத்தாரு, பிள்ளைகளை படிக்க வச்சார். ஸோ பொன்மாணிக்க வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஜெயிலுக்கு போகிறார், அங்கே வந்து ஒருத்தர் ஒரு கிராமத்தார் வித்தியாசமாக இருந்திருக்காரு, பார்த்த உடனே இவன் வந்து குற்றம் செஞ்ச மாதிரி தெரியல, அப்பாவியாக இருக்கானே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி, எதுக்குப்பா நீ உள்ளே இருக்க, யார் உன்னை உள்ளே போட்டான்னு கேட்குறாரு. அவன், நான் ஊர்லேருந்து வந்தேன் சொந்தக்கார வீட்டுக்கு, அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போனேன், அந்த சைக்கிளை திருடினதான் என் மேலே கேஸ் போட்டாங்கன்னு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அப்போவே கூப்பிட்டு அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு இது பண்ணார், ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காவல்துறையில் நிறையா நடக்குது. என்னுடைய இதில் பண்ணின அந்த டெபுட்டி கமிஷனர் அதுக்கப்புறம் அவரே ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம், வேறு ஒரு வழக்கில் அவரே மாட்டி இயற்கை வந்து இறை சக்தி அவரே ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் வந்தது. ஆனால் வந்து என்ன பண்ணேன், நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து 2-3 வருஷமாக எந்த தவறையும் பண்ணாமல், இப்போ சில பேர் தப்பு பண்ணாமல், இப்போ நீங்கள் பார்த்த படத்தில் தப்பு பண்ணாமல் அவங்க குற்றவாளி ஆக்கப்பட்டாங்க. நான் எப்படி, நான் நல்லது பண்ணி என்னையை போய் குற்றவாளி ஆக்கினா? நான் குற்றவாளி கொண்டாந்து கொடுத்து எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை. முடிஞ்சு வந்தோன்னு எல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு, நீங்கள் செஞ்சது தான் தப்பு, நீங்கள் ஏன் போய் குற்றவாளியை போய் கொடுக்குறீங்க, நமக்கு தேவையா? அப்போ எல்லோருமே சுயநலமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், கடைசியில் நீங்கள் கொடுத்த அந்த குற்றவாளி வந்து பிடிச்சாங்களா? அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிதா? அந்த கொலை செய்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? அதைத்தான் சொல்கிறேன், குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கல. இப்போ இந்த மீதி இவங்க பிடிச்ச 4 குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்காமல் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் விசாரிச்ச விசாரணையை தப்பு புதுசாக விசாரிங்கன்னாங்க. சுதந்திரம் புதுசாக இன்னொரு பெரிய ஆஃபீஸரை போட்டு விசாரிங்க, இவர் சொல்கிறதுக்குரிய ஆதாரம் தான் கொலை வழக்குக்கு ஒத்து வருது, நீங்கள் கொண்டு வந்த ஆதாரம் ஒத்து வரலை, விசாரிங்க என்ன. கடைசி என்ன ஆச்சுன்னு அது விசாரிக்கவே இல்லை. ஸோ அந்த குற்றம் செஞ்சவன் என்கிட்ட வந்து இது கேட்டவன் ஊர் வெளியில் இருக்கான். ஆக நான் வந்து போலீஸுக்கு போயிருந்து ஊர் ஊராக சுத்த வேண்டிய ஒரு மோசமான நிலைமை வந்து இந்த தமிழ்நாட்டில், அதுவும் ஜனநாயக நாடு, நமக்கு எத்தனை ரைட்ஸ் இருக்குது. என் நிலைமையில் ஒரு சாதாரண ஆள் இருந்தால் யாரும் போய் ஆயுள் தண்டனைன்னு வாங்கி என்ன முதல் குற்றவாளி ஆக்கியிருப்பாங்களே, அப்போ காவல்துறைக்கு உள்ள அதிகாரம் இருக்கிறதே தப்பு. அவங்க நினச்சா ஒரு ரத்தத்தை எடுத்து உங்கள் சட்டையில் ஒட்டி குற்றவாளி ஆக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சிஸ்டத்துலேயே தப்பு நிறையா இருக்குல்ல, ஓட்டை அவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடாதுல்ல, நாளைக்கு தவறாக பயன்படுத்துவாங்கல்ல, இல்லாதவங்களை இப்போ தப்பு பண்ணாதவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல. மோசமான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள் இருக்கிற மாதிரி மோசமான, அதில் ஒரு 3-4 உயர் அதிகாரிகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பண்ணாங்க. எனக்கே அதாவது கொலை செஞ்ச குற்றவாளியை கூட அவ்வளவு இதாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஆர்த்தி அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் என் பேர் சொன்னால் சொல்லுவாங்க, உங்கள் பேர் சொன்னாலே அவனா, அவனை விடக்கூடாதுன்னு எல்லா போலீஸ்காரங்களும் கத்துறாங்கம்பாங்க. அப்போ தான் நான் நினைப்பேன், நான் ஆந்திராவில் திருப்பதி கோயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தேன், இதெல்லாம் கேள்விப்படுவேன். கேள்விப்பட்டு இதில் டிவி பார்த்தா கொலை வழக்கு சம்பந்தமாக திரு வரதராஜனை வலை வீசி தேடி வருகிறோம்னு கமிஷனர் சொல்லுவார். ஏன் நியூஸை நானே பார்த்துட்டு நான் இங்கே லாஜில் உட்காந்து திருப்பதியில் போய் உட்காந்துட்டு நினைப்பேன். இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, நமக்கு நம்ம ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஜனநாயக நாட்டில் வந்துருச்சேன்னு சொல்லி இதெல்லாம் இது பண்ணி, அதுக்கப்புறம் காலஸ்ரீ கோயிலெல்லாம் ஒரு தடவை அடைக்கலம் போகும்போது எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, ஜூனியர் வார்டன்லேருந்து, நீங்கள் காலஸ்ரீ கோயிலில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எப்படி தெரியும், அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் உங்களை பார்த்துட்டு இங்கே ஐஎஸ்க்கு சொல்லிட்டாரு, அங்கே காலாசிரிக்கு உங்களை தேடி வராங்கன்னாரு. அதுக்கப்புறம் காலாசிரியிலேருந்து ஓடி அப்போ தான் நினச்சேன், 12 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், வெறும் ரொட்டியை மட்டும் சாப்பிட்டுட்டு. இப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஜனநாயக நாட்டில் தப்பு பண்ணாதவங்களுக்கு வரலாமா? அப்போ தப்பு பண்ணாதவங்களுக்கு வந்தால் அப்போ என்ன நாடு இது, என்ன சட்டம் இருக்குங்க, சட்டத்தில் நிரபராதிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து சாதாரண, இதை விட மோசமான வழக்குகள்லாம் வழக்கறிஞர்கள் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஜெய்பீம் திரைப்படத்தில் காட்டினது வந்து ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை கேட்கும்போது எங்களுக்கும் சரி நேர்களுக்குமே சரி ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு
ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது, அதே சமயம் இவ்வளவு அதிகாரங்கள் குவிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னிட்டு சொல்கிறீங்க. எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது மாதிரி இல்லை, நீதித்துறையை நான் சொல்கிறேன். நீதித்துறை வந்து இப்போ என் சட்டையில் ரத்தத்தை ஒட்டியிருந்தா ஜட்ஜ் என்ன கேட்பார்? கொலை செய்யப்பட்ட பொண்ணோட ரத்தம் வந்து உங்கள் சட்டையில் எப்படி ஒட்டு தான் கேட்பார். அப்போ போலீஸ்காரங்க எடுத்து ஒட்டினாங்கன்னா ஜட்ஜே நம்ப மாட்டார். அப்போ நம்ம சிஸ்டம் அப்படி இருக்குது. ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து என்றைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகுதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இதாகும். அதாவது காவல்துறை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லாமல் தண்டனை கொடுக்கவே கூடாது. சில இது எப்படி நடக்குது? ஏன்னா நான் இப்போ சட்டத்துறையிலையும் இருக்கேன், நான் பார்த்த விஷயங்கள். நீதித்துறையை பொறுத்தவரைக்கும் சாட்சிகள் தானே சார் முக்கியம்? இல்லை, நீதித்துறையில் நான் சொல் விஷயத்தையும் சொல்கிறேன். நீதித்துறையில் மிகப்பெரிய வழக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கீழே இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்டு கண்ணை மூடிட்டு ஆதாரங்கள் இருக்கோ இல்லையோ, உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ரொம்ப பிரபலமாயிடுச்சு. செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு? 29 பேருக்கு தூக்கு கொடுக்குறாரு. 29 பேர் அவங்க மேலெலாம் குற்றச்சாட்டு நிரூபிக்கவே படலை. 29 பேர் கடைசி சுப்ரீம் கோர்ட் போனால் என்னாச்சு? 23 பேர் ரிலீஸ் ஆனாங்க, 6 பேர். அப்போ இக்கீழ இந்த தீர்ப்பு என்ன, எப்படிப்பட்ட தீர்ப்பு? சாட்சியத்தின் அடிப்படையிலையோ ஆதாரத்தின் அடிப்படையிலையோ கொடுத்துருக்காங்க தீர்ப்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு போலீஸ் எவ்வளோ போட்டாங்களோ சிபிஐ எல்லாருக்கும் தூ இது கொடு. இது மாதிரி நடக்குது நிறைய வழக்கில். செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்க கண்ணால் நான் காதால் கேட்டிருக்கேன், ஜட்ஜுங்கிட்ட பேசியிருக்கேன், என்ன சார் கொடுத்துனே இது பிரச்சனைக்குரிய வழக்குங்க, மேலே போய் விடுதலை ஆகிக்கட்டும்னு சொல்லி உடனடியாக தண்டனை கொடுத்துட்றாங்க. சில பிரபலமான வழக்குகள்லாம் ஆதாரங்கள் சரியாக இல்லைனாலும் நீதித்துறையின் நிலைமையே இதுதான். 16 ஆண்டு காலம் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் நாட்டில் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? பணம் இல்லாதவன்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான், ஆயுள் தண்டனை கிடைச்சிடுவான், அவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது. பணம் இருக்கிறவனாச்சும் ஒரு பெரிய வக்கீல பிடிச்சி தான் நிரபராதின்னு நிரூபிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போலீஸ் வந்து ரத்தத்தெல்லாம் ஒட்டி நம்ப வச்சாங்கன்னா யாருமே தப்ப முடியாத. அப்போ சிஸ்டம் இப்படி இருக்கக்கூடாது. முதல்ல கொலை செய்யப்பட்டவங்க ரத்தத்தை அவங்க எடுத்தே வைக்கக்கூடாது. ஏன் எடுத்து வைக்கிறாங்க? என் வழக்கு அது ஒரு முன்னுதாரணம். என் வழக்குக்கு அப்புறம்தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஏன்னா காவல்துறையில் ஏன் பிரச்சனை இல்லை, பல உயரதிகாரிகள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லி. அப்போ இருந்த கமிஷனரும் அந்த டெபுட்டி கமிஷனரும் பெரிய சர்வாதிகாரம் மாதிரி இருந்து அவ்வளவு தப்பு பண்ணி நான் செய்யாத தவறுக்கு இதை கொடுத்து கடைசி குற்றவாளி என்ன குற்றவாளி சொன்ன வார்த்தைகள் என்ன என் காதில் அப்படியே அந்த கொலை செஞ்சவன் எனக்கு ஃபோனில் பேசுவான், டே எங்கே இருக்கேன்னு கேட்பான், நான் பதிலே சொல்ல மாட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன். கொலை பண்ணால் என்ன பண்ணுவேன் நீ? ஆர்த்திரியில் தானடா சொல்லுவேன், அசோக் நகரில் உன்னை கொலை பண்ண சொன்னதே ஆர்த்திரி அசோக் நகர் தான்டா அப்படியே சொல்லுவான் என்கிட்ட ஃபோனில். அப்போ என்ன ஆகுது? அவனோட ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி இப்படியெல்லாம் நான் இப்போ காவல்துறையில் இருந்து இவ்வளோ மணந்து இது தொடர்ந்து நான் ஏன் பேசுகிறேன்னா, இந்த படம் வந்ததுக்கான விஷயங்களை பார்க்கும்போது நான் ஏற்பட்ட நான் அனுபவித்த அந்த கஷ்டங்கள்லாம் வந்து என் மனசில் தோணுச்சு. அதை பகிரணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் 2009 வந்த பத்திரிகை செய்திகள்லாம் என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், சன் டிடெக்டிவ்ங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது சம்மந்தமான அத்தனை பத்திரிகை செய்திகளும் அதில் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு இந்த மாதிரி படங்கள்லாம் வராத அளவுக்கு காவல்துறை நடந்துக்கணும். காவல்துறையில் தப்பு நடக்கிறதுனால தானே இப்படி படம் எடுக்கிறாங்க. படத்தில் நடந்த வழக்கின் தன்மையை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். அதனால் அதில் சொன்ன விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடந்ததுனால இது உண்மைங்கிறது, இந்த மாதிரி காவல்துறையில் நடக்குதுங்கிறதுக்கு நானே ஒரு முன்னுதாரணம். அதனால தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக சார், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்களை மட்டுமே வந்து காவல்துறை வந்து பலிகடாக பயன்படுத்தலை. ரொம்ப நாளாகவே இந்த காவல்துறையிலையும் வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஆளுமைகளையுமே கூட டார்கெட் பண்ணுறாங்க, பொய் வழிகள் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இது போன்ற விஷயங்களை களையணும் அப்படின்னா நீதித்துறை வந்து நல்ல விஷயங்களை முன்னெடுத்து இதை வந்து களையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி வரதா இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.